Hi. So good morning. So innaiki Monday. Sorry for the break. Actually 2 weeks vandu I was in quarantine. Enakku onnum positive illa. Since I had a oru meeting Chennai la attend panna vendiya oru soolnilai aayiruchu. And the meeting la oru therukku covid positive irundadanal we were being informed to be in home quarantine. And to observe ourselves for the next 14 days. So by God's grace, on a 14 days quarantine, I kept repeatedly testing, and I found that I am negative of the results were negative. So I am well and fine. Abdi na number. So innaiki Monday, neenga ungala sandhikkiradhula romba magilchiya irukku. So the last class la vandu nama that is article 16 as well as reservation edha pathi ella nama paathom illaya. So ethana per and the videos ah fulla paathinga nu enak correct ah theriyala, doubts irukuma enna nu theriyala, nariya per call pannuvinga nu edhirpaathen but yaarume call pannala. So appo and the classes vandu ungalku purinjirukum appadina na romba nambren. Fine. So அதேபோல் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்ததுனாலும் நீங்கள் அந்த மெயிலுக்கு ரிப்ளை ஆகோ இல்லை அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் ஆகோ உங்களால் கொடுக்க முடிஞ்சதுனாலும் கொடுங்க. ஏன்னா என்ன ஃபீட்பேக் அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தராக நம்ம கால் பண்ணி கேட்க முடியாது. அதனால் உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நமக்கு த்ரூ மெயில் மூலமாகவோ இல்லை த்ரூ வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமாகவோ இல்லை அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயோ கூட உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிங்க. ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் விச் இஸ் நத்திங் பட் ஆர்டிக்கிள் 17 விச் டாக்ஸ் அபவுட் அன்டச்சபிலிட்டி. ஸோ ஆர்டிக்கிள் 17, ஸோ ஷரத்து 17 அல்லது பிரிவு 17 எதை பற்றி பேசுது அப்படின்னா தீண்டாமை ஒழித்தலை பற்றி பேசுது. Okay, abolition of untouchability and prohibition of its practice. தீண்டாமை ஒழித்து அதன் வழக்கத்தை தடை செய்யுதல் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 17. ஸோ இதில் இந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ஈவல், ஒரு சமூக அநீதி, ஒரு சமூக குற்றம். ஸோ இந்த ஒரு சமூக அநீதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்திய வரலாறில் பல ஆயிரம் ஆண்டுகளாக இது கடைபிடிக்கப்பட்ட ஒரு ஒரு சமூக அநீதி. ஓகே. ஸோ இங்கே அன்டச்சபிலிட்டி அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கான்ஸ்டியூஷன் இஸ் பீன் ரிட்டன் இன் இங்கிலீஷ். ஸோ இப்போ இங்கே இந்த அன்டச்சபிலிட்டி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கிறது இட் டஸ் நாட் மீன் the exact meaning given in a dictionary, english dictionary la kuduthirukra meaning kedaiyadhu. Okay, adhe pole innoru oru mukkiyamaana vishayam enna appadina the constitutional makers has never defined what is untouchability here. Okay, untouchability na enna abingiradha indha edathila namma arasil amaippu chattatha uruvaaknavanga indha edathila adha vilakkala ena adu vilakkuradhukana thevai இல்லை. ஏன் அப்படின்னா இது அன்டச்சபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அதை வந்து இந்த இடத்துல தெல்ல தெளிவாக விளக்கி கூறணுங்கிற அவசியம் ஏற்படலை. பட் வென் இது ஒரு கான்ஸ்டியூஷன் இந்த பேர் ஆக்டை சில கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம வந்து ரீட் பண்ணும் பொழுது இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் அதர் நேஷன்ஸ் அப்போ அவங்க இதை ரீட் பண்ணும் பொழுது அப்போ அவங்களுக்கு இதை பற்றினா ஒரு கிளாரிட்டி தெரியல. பிகாஸ் நார்மலாக இப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கான மீனிங் அப்படின்னா நம்ம எதை புரட்டுவோம், அப்போ ஆப்வியஸாக ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரியை புரட்டுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது இட் டஸ் நாட் மீன் த லிட்ரல் டெஃபினிஷன் கிவன் எனிவேர் இன் அ டிக்ஷனரி. ஓகே. ஸோ அந்த வேர்ட் அன்டச்சபிலிட்டி இஸ் நத்திங் பட் ஏன்னா இங்கிலீஷ் டிக்ஷனரியை பொறுத்து சொல்கிறேன் இப்படி தொடர்றது டச்சு, இது அன்டச்சு,
இவ்வளோ தூரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இது தொடுறது டச்சு, ஓகே, இதுவும் அன்டச்சு, இதுவும் அன்டச்சு தான், நான் சொல்கிறது புரிதான். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அந்த லிட்ரல் மீனிங் கிடையாது. இது வந்து என்னது, நம்ம இந்திய வரலாற்றில் நம்ம சமூகத்தில் கடைபிடிக்கப்பட்ட ஒரு ஒரு அநீதி இது, ஓகே. அதுதான் இந்த இடத்துல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி இன் எனி ஃபார்ம் இஸ் அன் அஃபென்ஸ், ஒரு குற்றம், எந்த வகையிலையும் ஒரு தீண்டாமை அப்படிங்கிறது ஒரு குற்றம் தான். ஓகே, அப்போ இந்த ஆர்டிக்கல் 17 அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை, தனி மனிதனுடைய உரிமையை பாதுகாக்குது. யார்கிட்ட இருந்து, இன்னொரு தனி மனிதன்கிட்ட இருந்தும் பாதுகாக்குது, அதே சமயம் ஒரு சமூகத்திட்ட இருந்தும் பாதுகாக்குது, அதே சமயம் இந்த அரசு இந்த எல்லை இதுகிட்ட இருந்தும் பாதுகாக்கிற ஒரு உரிமையை ஆர்டிக்கல் 17 ஒரு தனி நபருக்கு கொடுக்குது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அன்டச்சபிலிட்டியில் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு குற்றம் அப்படின்னா, அந்த குற்றத்திற்கு நம்ம என்ன பண்ணுறோம், தண்டனை வழங்குறோம் இல்லையா. ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இப்போ அந்த அஃபென்ஸ் வந்து இஃப் இட் இஸ் பீங் ப்ரூவ்டு, தென் த கான்விக்ட் இஸ் பீங் கிராண்டட் பனிஷ்மெண்ட் த்ரூ லாஸ் இல்லையா, ஒரு சட்டத்தின் வாயிலாக. அப்போ நம்ம வந்து தண்டனை சட்டம்னே ஒன்று உருவாக்கியிருக்கிறோம், நம்ம உருவாக்கலை, பிரிட்டிஷ் கார காலத்தில் உருவாக்குனது, அதை இன்னும் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நன்னதர் தான் டிபி மெக்காலே. ஸோ இந்த இயர் 1834, ஸோ அவர் உருவாக்குனது தான் இந்த சிஆர்பிசி. ஓகே, தட் இஸ் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு. ஸோ அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குற்றவாளியை என்ன, ஒரு குற்றத்தை, ஒரு குற்றவாளிக்கு என்ன தண்டனைகளை வழங்கணும், ஓகே, அந்த அதாவது ஒரு ஒரு குற்றத்தை செய்த ஒரு குற்றவாளிக்கு என்ன தண்டனை வழங்கப்படும். ஸோ இப்போ குற்றங்கள் அப்படிங்கிறது பல வகை இருக்கும். ஒரு திருட்டு ஒரு குற்றம்தான், ஒருத்தரை ஏமாத்துறது ஒரு குற்றம்தான், மிரட்டி பணம் பிடுங்கிறது ஒரு குற்றம்தான், கொலை செய்கிறது குற்றம்தான், ரேப் ஒரு குற்றம், பாலியல் குற்றங்கள், இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொரு குற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கறது தான் இந்த சிஆர்பிசி. அப்போது இப்போ நம்ம ஒரு சட்டம் உருவாக்குறோம், இப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, அப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் பிரகாரத்தில் அதில் நம்ம வந்து சில கைட்லைன்ஸை கொடுக்குறோம். அப்போ அந்த கைட்லைன்ஸை ஒருத்தர் கடைபிடிக்க மறுக்கிறாரு அப்படின்னா, அப்போ அவருக்கான தண்டனை சட்டம் என்ன அப்படிங்கிற ரெஃபரன்ஸை எங்கேருந்து எடுக்கிறோன்னா, இங்கே சிஆர்பிசியிலேருந்து எடுக்கிறோம். இதிலேருந்து நம்ம கோட் பண்ணிக்கிறோம், நான் சொல்கிறது புரிதான், கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, பட் இந்த அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படிங்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தீண்டாமை கடைபிடிப்பது குற்றம், அப்போ அந்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனைகள், ஓகே, நம்ம வந்து எதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுலேருந்து எடுத்துக்கலாம். இது போக புதுசாக சில தண்டனைகளை உருவாக்கணும், தீண்டாமை சம்பந்தமாக புதுசாக சில தண்டனைகளை உருவாக்கணும் அப்படின்னா, அதை உருவாக்குவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான் உள்ளது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் சொல்கிறப்பு தான். ஓகே, ஸோ தட் இஸ் செப்பரேட் லாஸ் பனிஷ்மெண்ட் லாஸ் ரிகார்டிங் அன்டச்சபிலிட்டி, ஓகே, கேன் பி கிரியேட்டட் ஆர் கேன் பி எனாக்டட் ஒன்லி பை த பார்லிமெண்ட், சொல்கிறப்பு தான். ஓகே, ஸோ அதே போல் நம்ம இப்போ அந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கும் தீண்டாமையினுடைய வழக்கத்தை தடை செய்வதற்கும் நம்ம கான்ஸ்டிடியூஷன் பேராக்டில் சில உரிமைகள் கொடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சில சட்டங்களையும் நம்ம உருவாக்கியிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் அப்படின்னு 1955 உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமை குற்றங்கள், தீண்டாமை தடை, தீண்டாமை குற்றங்களுக்கான தண்டனை சட்டம், தீண்டாமை குற்றங்களுக்கான தண்டனை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1955 உருவாக்கப்பட்டுச்சு. பிற்காலத்தில், ஸோ இது நேரு பீரியடில் உருவாக்குனது, அப்புறம் பிற்காலத்தில் இந்திரா காந்தி அம்மா பீரியடில். ஸோ இந்த வேர்டு அன்டச்சபிலிட்டியே இருக்கக்கூடாது, ஓகே,
ஸோ அது வந்து நம்ம அந்த அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த பயன்படுத்த தான் அந்த அந்த வழக்கமும் நம்ம இன்னும் தொடருமே அப்படிங்கிறதுனால அந்த அம்மா என்ன பண்ணாங்க, இந்த தண்டனை சட்டத்தை 1976ல் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தண்டனை சட்டத்தின பேரை மட்டும் மாற்றினாங்க. அதுதான் என்னது அப்படின்னா, இட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், பிசிஆர். ஓகே, ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், அதாவது குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976. ஓகே, ஸோ இப்போ அதுதான் வந்து ஒவ்வொரு தனிநபரனுடைய குடிமை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய ஒரு சட்டம். ஓகே, இது போக சட்டங்கள் இருந்தாலும் முக்கியமாக இந்த தீண்டாமை அப்படிங்கிறது யாரன் மேலே கடைபிடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு, தட் இஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருந்தாலும், யார் வந்து ரொம்ப மோசமாக பாதிப்படைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாழ்த்தப்பட்ட வகுப்பும் பழங்குடியின வகுப்பும் தான். ஸோ ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஸோ அவங்க அவங்க மேலே இன்னும் இந்த பாதிப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அதை வந்து தடுக்கிறதுக்கு அப்போ இன்னும் நமக்கு தீவிரமாக, அப்போ இன்னும் நமக்கு ரொம்ப ஒரு வீரியமான ஒரு சட்டம் தேவைப்படுது. ஸோ அதை தான் 1989 உருவாக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ்லி த டிப்ரஸ்ட் கிளாஸஸ், டு ப்ரொடெக்ட் த டிப்ரஸ்ட் கிளாஸஸ் ஃப்ரம் தீஸ் கைண்ட் ஆஃப் அஃபென்சஸ். அதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அட்ராசிட்டிஸ் அபாலிஷன் ஆக்டு, தட் இஸ் 1989. ஓகேவா, இப்போ அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்போ ஒரு அது சம்மந்தமாக தான் கிட்டத்தட்ட ஒரு இன் 2018 ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஓகே, என்னது அப்படின்னா, அந்த சட்டத்தில் ஒரு கிளாஸ் இருக்குது, ஒரு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டையோ இல்லை ஒரு ஷெட்யூல் ட்ரைபையோ தீண்டாமையின் பால், ஓகே, அதை அதை வந்து கடைபிடிக்கிறாங்க, ஒரு நபரோ அல்லது ஒரு சமூகமோ கடைபிடிக்கிறாங்க, அதன் மூலமாக ஒரு குற்றம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, இப்போ போலீஸ் வந்து எஃப்ஐஆரே இல்லாமல், எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமலேயே, ஓகே, அந்த குற்றத்தை செய்த அந்த நபரை, ஓகே, என்ன பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்தது. அந்த கிளாஸ் வந்து கான்ஸ்டியூஷனலி இன்வாலிட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு 2018 மார்ச்சில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவொடனே நேஷ்னல் லெவலில் பெரிய போராட்டங்கள், பெரிய விஷயங்கள்லாம் வெடிச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஓவர் ரூல் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த ஆக்டை திரும்ப அப்ஹோல்ட் பண்ணாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட் சொன்னதை அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்லிமெண்ட் ஏற்றுக்காமல் பார்லிமெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இல்லை அது நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரு ஷெட்யூல் காஸ்ட்டு, ஒரு ஷெட்யூல் ட்ரைப்பு மேலே ஒரு அன்டச்சபிலிட்டி அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா, யார் எந்த நபர் நடத்தினாரோ அவர் மேலே ஒரு எஃப்ஐஆரே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த சட்டம் கரெக்டானது தான் அப்படின்னு பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க, திரும்ப ரீ எனாக்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் ரிகார்டிங் ஆர்டிக்கல் 17. ஃபைன், அடுத்தது ஆர்டிக்கல் 18, ஆர்டிக்கல் 18. ஸோ ஆர்டிக்கல் 18 என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் டாக்ஸ் அபவுட் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதாவது பட்டங்களை ஒழித்தல். ஓகே, பட்டம், நம்ம பட்டம் போட்டுக்கிறோம் இல்லையா, அஞ்சான் அஞ்சன், சூப்பர் ஸ்டார், இதெல்லாம் என்னது பட்டம் தானே. ஸோ இந்த பட்டங்களை ஒழித்தல், ஓகே, யாருக்கும் எந்த விதமான பட்டம் கிடையாது அப்படிங்கிறத ஒழித்து அனைவரும் சமம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறது தான் இந்த ஆர்டிக்கல் 18. ஸோ ஆர்டிக்கல் 18 அப்படிங்கிறது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் அகடமிக் அண்ட் மிலிட்ரி. ஓகே, ஸோ இராணுவ ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பெறப்பட்ட பட்டங்களை தவிர்த்து பிற அனைத்து பட்டங்களையும் தடை செய்தல், ஒழித்தல், தடை செய்தல் அதே போல் ஒழித்தல் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 18. ஓகே, அப்போ இதில் நிறைய சந்தேகங்கள் வரலாம். ஸோ இப்போ ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த விருதையும் சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, பட்டங்களாகவும் பயன்படுத்திக்கிறாங்க. கரெக்டாக, ஏன்னா பிகாஸ் இப்போ ஆர்டிக்கல் 18 பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 18 உள்ள இன்டெப்த்தாக 4 கிளாஸஸ் வருது. ஓகே, 4 கிளாஸஸ் இருக்குது.
அதுலேயுமே குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் கிளாஸும் உண்டு. அதாவது நோ நோ சிட்டிசன் ஷால் ரிசீவ் அ டைட்டில் ஃப்ரம் எனி ஃபாரின் நேஷன். ஓகே, அப்படின்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு இந்திய குடிமகனும் அந்நிய நாட்டில் கொடுக்கக்கூடிய பட்டங்களை பெறக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. ஓகே, பட்டு இது பெறக்கூடாது அப்படின்றிருந்தாலும் இதில் ஒரு சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து சிட்டிசன்ஷிப்போடு நம்ம வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, சொல்கிறபடி தான். இப்போ உதாரணத்துக்கு, அப்போ அந்த ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும், அந்த நாட்டில் ஒரு பட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, ஒரு டைட்டில் அக்கார்டு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டைட்டில் அந்த அந்த டைட்டில் வந்து அந்த நாட்டை சார்ந்த குடிமகனுக்கு தான் கொடுக்குற மாதிரி சில விதிமுறைகள் அவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஒரு ஃபாரின் டெரிட்டரியை சேர்ந்த இன்னொருத்தருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அதில் சில எக்ஸம்ஷன்ஸ் இருந்து அதனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல அப்படின்னா, அப்போ அதை ஏற்றுக்கலாம். நான் சொல்கிறப்படி தான் கேனடஸ்டன். இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியில் ஒரு பெரிய அவார்டு கொடுக்குறாங்க, அது வேர்ல்டு லெவலில் இட் இஸ் பீன் கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு இந்த வேர்ல்டு அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியில் கொடுக்கக்கூடிய அந்த அவார்டு, அப்போ அந்த எக்ஸ்லங்கிற அந்த கண்ட்ரியில் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டை வேர்ல்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் அதை கன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அப்படி அந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்சனுக்கும் அதை கன்ஃபர் பண்ணும் பட்சத்தில் அந்த அவார்டோடு சேர்த்து அந்த நாட்டினுடைய குடியுரிமையும் அவனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இப்போ நான் இப்போ அவங்க வந்து அது இப்போ எனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோமே, இப்போ நான் அதை போய் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, இப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக என்னோடய இந்தியன் சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆகுது. நான் சொல்கிறப்பரு தான், அப்போ இத்தனை உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் போகும் டெப்த்தாக, பட் அவ்வளோ தூரம் போக தேவையில்லை, ஏன்னா பிகாஸ் இதை பற்றி ரொம்பலாம் கேட்டது கிடையாது. ஃபைன், எனிவே, பட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட்டங்கள் அதாவது கல்வி ரீதியாகவும் அதே சமயம் இராணுவ ரீதியாகவும் பெறப்பட்ட பட்டங்களை தவிர்த்து பிற அனைத்து பட்டங்களையும் தடை செய்தல். கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஒரு டவுட் வந்துச்சு, பர்டிகுலர்லி 1984ல், பிகாஸ் ரீஇன்ஸ்டியூஷன் ஆஃப் தட் இஸ் நேஷ்னல் அவார்ட்ஸ், தேசிய விருதுகள். ஸோ தேசிய விருதுகள் எல்லாருக்கும் தெரியும், பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இந்த மாதிரி வந்து தேசிய விருதுகள் இருக்கு இல்லையா. இந்த தேசிய விருதுகளையும் நம்ம என்ன பண்ணுறோம், பட்டங்களாக பயன்படுத்துகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பாரத ரத்னா அப்துல் கலாம் ஐயா, அப்படின்னு நம்ம டாக்டர் அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் பேர் சொல்லும் பொழுதே நம்ம அதை சேர்த்து சொல்கிறோம். நான் சொல்கிறது பிறகு தான், அப்போ யூசேஜ் ஆஃப் தீஸ் அவார்ட்ஸ் அஸ் அ டைட்டில்ஸ் whether it is valid or not அப்படிங்கிற போது, அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இந்த அவார்ட்ஸ் அப்படிங்கிறத நாம் டைட்டில்ஸாக பயன்படுத்தலாம். ஓகே, எந்த இடத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பப்ளிகேஷனில் பயன்படுத்தலாம். ஓகே, ஒரு பிரிண்ட் மீடியாவில் பயன்படுத்தலாம், அதே சமயம் இன்விடேஷன்ஸில் பயன்படுத்தலாம், வேரஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் நாம் இதை பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்கிறப்படி தான், இப்போ உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர். ஸோ சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு பாரத ரத்ன அவார்டி. அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ சச்சின் டெண்டுல்கர் இங்கே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வராருன்னு வச்சுக்குவோம். அப்போ இப்போ என்ன ஆகும், ஸோ காமராஜ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் ரன் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா. அப்போ ஆப்வியஸாக அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவார், கவர்மெண்ட் கெசட்டின் மூலமாக ஒரு, ஏன்னா பிகாஸ் அந்த எம்கேயுனுடைய அஃபீஷியல் சீலு, அஃபீஷியல் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுனுடைய ப்ரெஸ்ஸில் தான் இருக்கும். வேறு சும்மா நம்ம போய் சிவகாசியில் போய் தனியாக ஒரு ஆஃப்செட்டில் போய் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அஃபென்ஸ். ஓகே, ஸோ அப்படிங்கிற போது அப்போ எம்கேயுனுடைய அஃபீஷியல் பத்திரிக்கை இன்விடேஷன், அப்போ என்ன பண்ணுவாங்க, அதில் சீஃப் கெஸ்ட்னு போடும்போது பாரத ரத்னா சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் அப்படின்னு போடுவாங்க. பட் இப்போ சச்சினை இங்கே வந்து மதுரையில் வந்து இப்போ ஒரு லேண்டு வாங்குறாரு. ஓகே, இங்கே வந்து பார்க்குறாரு, இங்கே இருக்கிற லேண்டு அவர் பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு லேண்டு வாங்குறாரு அப்படின்னா, அப்போ இங்கே லேண்டு வாங்குற உதாரணத்துக்கு அங்கே நாமளை புதுக்கோட்டை தாலுக்குள்ளே வாங்குறாருன்னு வச்சுக்கோம்.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சப்ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அப்போ அந்த கவர்மெண்ட் பத்திரத்தில் ஓகே ஸோ சேல் டீடு போடும்போது அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, பாரத ரத்னா சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் அப்படின்னு போட முடியாது. ஜஸ்ட்டு சச்சின், திரு சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ யூசேஜ் ஆஃப் அவார்ட்ஸ், பர்டிகுலர்லி நேஷனல் அவார்ட்ஸ் அஸ் டைட்டில்ஸ் அப்படிங்கிறது, இட் கேன் பி என்டர்டைன்ட் ஒன்லி இன் இன்விடேஷன்ஸ் ஆர் இன் எனி பிரிண்ட் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், லைக் வைஸ் இன் கிவிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் நியூஸ் பேப்பர் ஆர் எனிவேர் எல்ஸ். வெரஸ் இட் கெனாட் பி யூஸ்டு வைல் இட் கெனாட் பி யூஸ்டு எனிவேர் இன் எது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஆர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா, ஃபைன். ஸோ இதோட எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ இதோட உங்களுக்கு தட் இஸ் ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் வச்சுக்குவோம். ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம், சமத்துவத்தை அனைவரும் சமம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரைட் டு ஈக்வாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 14, 15, 16, 17 அஸ் வெல் அஸ் ஆர்டிக்கல் 18, மொத்தம் 5 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 14. ஸோ ஆர்டிக்கல் 14ல ப்ராடாக அனைவரும் சமம், சமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஆர்டிக்கல் 14. ஸோ ஆர்டிக்கல் 14ல என்ன சொல்கிறாங்க, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதேபோல் சட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் ஒரு சம ரீதியான ஒரு பாதுகாப்பு. ஓகே, இது நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஸோ ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அஸ் வெல் அஸ் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பை லாஸ். ஓகே, ஸோ ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரெண்டும் வந்து எங்கேருந்து இவால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏவி டெய்சி அவர் கொடுத்த ரூல் ஆஃப் லா அந்த கான்செப்ட்லேருந்து இவால்வ் ஆகுது. இதில் ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ் எல்லாம் பார்த்தோம், ஃபைன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 15. ஸோ ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது, ஸோ ஆர்டிக்கல் 15 இதில் நம்ம வந்து தட் இஸ் இன ரீதியாகவோ, மத ரீதியாகவோ, சமூக ரீதியாகவோ, அல்லது பாலின ரீதியாகவோ, அல்லது பிறப்பிட ரீதியாகவோ பாகுபாடின்றி அனைவரும் சமம். ஓகே, ஸோ நான் சொன்னேன் அந்த 15 சப்கிளாஸ் 1, 2, 3, 4 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் சில எக்ஸம்ஷன்ஸ் இருந்தது, அதை பற்றி நம்ம பர்டிகுலர்லி எஜுகேஷன் ரிலேட்டடாக அதில் பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 16. ஸோ ஆர்டிக்கல் 16 அதே தான், பட் இதில் வந்து ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் என்ன ஆகுது உள்ளே சேர்த்துது. ஓகே, இது ஒரு விஷயம். ஸோ ஆர்டிக்கல் 16 வந்து முழுக்க முழுக்க பேசுகிறது எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி, அதாவது வேலை வாய்ப்பை பற்றி. அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 17 வந்து தீண்டாமையை பற்றி, வேற ஆர்டிக்கல் 18 அப்படிங்கிறது பட்டங்களை பற்றி. ஸோ ஆர்டிக்கல் 14ங்கிறது ஈக்குவாலிட்டி, ஆர்டிக்கல் 15 அப்படிங்கிறது டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு பற்றி பேசுகிறது, ஆர்டிக்கல் 16 வந்து எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பை பற்றி பேசுகிறது, ஆர்டிக்கல் 17 வந்து அன்டச்சபிலிட்டி தீண்டாமையை பற்றி பேசுகிறது, வேற ஆர்டிக்கல் 18 அப்படிங்கிறது பட்டங்கள். ஓகே, அதை பற்றி பேசுகிறது, ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, அதாவது சுதந்திர உரிமைகள். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம், அதாவது சுதந்திர உரிமைகள். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 19, 20, 21, 21A அஸ் வெல் அஸ் 22. ஓகே, ஸோ மொத்தம் 5 ஆர்டிகல்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ சுதந்திர உரிமைகள், ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக வர்றது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், விச் இஸ் நத்திங் பட் ஆர்டிகல் 19. ஸோ இந்த 19 ஆர்டிகல் 19 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 ஒரிஜினலாக பார்த்தோம், உண்மையாக பார்த்தோம், உண்மை அப்படின்னா இப்போ 1950 அந்த பீரியட். ஓகே, ஸோ அப்போ ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா 7 சுதந்திர உரிமைகளும் உள்ளது, 7 ஃப்ரீடம் ரைட்ஸ். பட் அட் ப்ரெசன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 சுதந்திர உரிமைகளை வழங்குது, 6 சுதந்திர உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை, ஒரு உரிமையை வழங்குறது தான் இந்த ஆர்டிக்கல் 19 இப்போ அட் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆர்டிக்கல் 19, ஸோ இந்த ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது ஒரிஜினலாக 7
சுதந்திர உரிமைகளை வழங்குச்சு. பட் தற்பொழுது 6 சுதந்திர உரிமைகளை தான் ஆர்டிகல் 19(1) சப் கிளாஸ் 1 வழங்குது. ஓகே, ஸோ ஒரிஜினலாக என்னென்னலாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1ல ஏலிருந்து ஜி வரைக்கும். ஸோ இப்போ ஏல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேசுவது மற்றும் எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திர உரிமை. அடுத்தது பி, ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ் ஆர் அமினிஷன்ஸ். ஓகே, ஆயுதம் ஏந்தாமல் ஒரு இடத்துல ஒன்று கூடுவதற்கான சுதந்திர உரிமை. அடுத்தது ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன். ஓகே, சங்கங்கள் அல்லது அமைப்புகள் அல்லது தொழில் நிறுவனங்கள் உருவாக்குவதற்கான சுதந்திர உரிமை. ஓகே, அடுத்தது ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய எல்லைக்குள் எங்கு வேணாலும் சுதந்திரமாக செல்வதற்கான உரிமை. அடுத்தது இ, ஃப்ரீடம் டு ரிசைட் ஆர் செட்டில் எனிவேர் விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய எல்லையில் எங்கு வேணாலும் தங்குவதற்கும் நிரந்தர இருப்பிடத்தை அமைப்பதற்குமான சுதந்திர உரிமை. அடுத்தது ஃப்ரீடம் டு அக்வயர் ஆர் ஹோல்ட் ஆர் டிஸ்போஸ் எனி ப்ராப்பர்ட்டி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய எல்லைக்குள் எந்த சொத்தையும் வாங்குவதற்கும் அதை வைத்திருப்பதற்கும் அல்லது அதை விற்பதற்குமான சுதந்திர உரிமை. அடுத்தது ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் ஆர் பெர்ஃபார்ம் எனி ப்ரொஃபஷன் ஆர் எனி ஜாப் ஆர் எனி அதான் எந்த தொழிலை அல்லது எந்த வேலையை செய்வது சுதந்திரமாக செய்வதற்கான உரிமை. ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா 7 இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த எஃப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, திஸ் தட் இஸ் ஃப்ரீடம் டு அக்வயர் ஆர் ஹோல்ட் ஆர் டிஸ்போஸ் எனி ப்ராப்பர்ட்டி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல முழுக்க முழுவதுமாக நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை நம்ம அழிச்சிட்டோம். ஓகே, ஸோ த ஃப்ரீடம் டு அக்வயர் ஹோல்ட் ஆர் டிஸ்போஸ் எனி ப்ராப்பர்ட்டி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஹேஸ் பீன் ரிப்பீல்ட். ஓகே, ரிப்பீல்ட் ஆர் டெலீட்டட். ஓகே, பை த 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. சரியா, ஸோ இந்த திருத்தத்தை மேற்கொண்டது 44th அரசியல் அமைப்பு சட்ட திருத்த சட்டம் 1978. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட 6 சுதந்திர உரிமைகள் தான் இருக்குது. ஸோ இந்த 6 சுதந்திர உரிமைகள் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, உண்மையிலே நமக்கு என்ன கிடைக்குது, இதன் மூலமாக நமக்கு உண்மையிலே கேள்வி கேட்கக்கூடிய உரிமைகள் இயல்பாக உருவாகுது. ஓகே, அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிலைநாட்டுது. ஓகே, இன்னொன்று என்ன அப்படின்னா அரசியல் ரீதியாக எனக்கு என்ன மதிப்பு இருக்கோ, ஓகே, அதே மாதிரியான மதிப்பு தான் என்னுடைய சக மனிதனுக்கும் இருக்குது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை மெயின்டைன் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பேசலாம், ஃபைன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்போம். நான் ஏற்கனவே இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம பார்க்கும்போது நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது எந்த ஒரு உரிமையும் முழுமையானது அல்ல. ஓகே, த ஃபண்டமெண்டல் ரைட் இஸ் நாட் அப்சல்யூட், தே ஆர் மியர்லி குவாலிஃபைடு வித் சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே, எந்த ஒரு அடிப்படை உரிமையும் நாம் முழுமையாக அனுபவிக்க இயலாது, அதாவது ஒரு தடையை மீறி நாம் அனுபவிக்க முடியாது, அந்த தடைக்கு உட்பட்டு தான் நாம் இதை அனுபவிக்க முடியும். நான் சொல்கிறப்போ தான், ஓகே, அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், ஏன்னா இது எல்லாமே இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இந்த த ஸ்கோப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல், தட் இஸ் ஆர்டிக்கல் 19(1)(a), இதனுடைய ஸ்கோப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கோப் வந்து ரொம்ப வைடுங்க, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது பேசுவதும் எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான உரிமை. அப்போ இது முழுமையா, நான் என்ன வேணால் பேசலாமா, நான் என்ன வேணால் என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தலாமா, முடியாது.
ஓகே. ஏன் அப்படின்னா இதுல கிளீனர் சில தடைகள் கொடுத்துருக்கான். இந்த தடைகளை மீறி நீ என்ன பண்ண முடியாது, நீ இதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன? அப்போ அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இதுக்கு தான் இருக்குதுலே அதிகம். நம்பர் ஒன் என்னது அப்படின்னா, யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் தாட்ஸ் அஸ் வெல் அஸ் யூ கேன் ஸ்பீக் ஃப்ரீலி, பட் சச் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட் ஆர் சச் ஸ்பீச் ஷுட் நாட் டிஸ்டர்ப் த சாவரன்டி அஸ் வெல் அஸ் த இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ நம்மளுடைய இறையாண்மையும் அதே சமயம் நம்மளுடைய ஒருமைப்பாடையும் சீர்குலைக்காதவாறு தான் நம்மளுடைய எண்ணத்தின் வெளிப்பாடும் இருக்கணும், அதே சமயம் நம்மளுடைய பேச்சும் இருக்கணும். ஸோ நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷனே இதுதான், சாவரனிட்டி அஸ் வெல் அஸ் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா. சரியா? நெக்ஸ்ட், இது மாதிரி என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு? பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு, மொராலிட்டி, அறநெறி, டிஃபமேஷன், ஒருத்தரை அவதூறு அல்லது அவர் அவருடைய புகழுக்கு இகழ்ச்சி கொடுக்குற மாதிரி நாம் பேசக்கூடாது. யூ கெனாட் டிஃபேம் அண்ட் அனதர் இண்டிவிஜுவல் யூஸிங் திஸ் ரைட். ஓகே. ஸோ டிஃபமேஷன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இன்சைட்மெண்ட் டு மேக் அன் அஃபென்ஸ். இன்சைட்மெண்ட் டு மேக் அன் அஃபென்ஸ் அப்படின்னா, இன்னொரு நபரை குற்றம் செய்ய தூண்டுவது மாதிரி உங்களுடைய பேச்சோ அல்லது உங்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடோ இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இதில் இம்போஸ் பண்ணுறாங்க. இதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கான்ஸ்டியூஷன்லேயே நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸே இதில் இம்போஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் இன்னொரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்லேருந்தே பை வர்ச்சுவா அதாவது மறைமுகமாக இதுக்குள்ளே இன்னும் ரெண்டு உரிமைகள் உள்ளே புதஞ்சிருக்குது. ஓகே. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு உரிமை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஏன்னா பிகாஸ் இப்போ நிறைய கேசஸ் இருந்தது. அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம்னா 1974 ராஜநாராயண் கேஸ்லேருந்து ஆரம்பிக்கும். பட் அவ்வளோ தூரம் தேவையில்லை, இது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது தகவல்களை அறிவதற்கான உரிமை, அதான் என்னது, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு த்ரூ செவரல் கேசஸ் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த தகவல்களை அறியும் உரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமையே. ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு யார் சொல்கிறா? சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஓகே. பட் நம்ம கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணல, இதை நமக்கு கொடுக்கல. நம்ம கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் கொடுத்துருக்கிறது என்னது, இதுதான். சரியா? ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, இந்த தகவல்களை அறியும் உரிமை என்பது எதற்குள்ளேயே உள்ள இருக்கு, இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்குள்ள புதஞ்சிருக்கு. எப்படி? இப்போ நான் இப்போ ஒரு விஷயம் பேசுறேன் அப்படின்னா, தகவல் இல்லாமல் தரவுகள் இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை நான் பேச முடியாது. கரெக்டாக? ஒரு ஒரு பொது இடத்துல அல்லது இன்னொரு ஒரு சமூகத்தில் நான் இன்னொரு நபர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒரு தகவலை நான் பேசுகிறேன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது தகவல் தான், இட்ஸ் எ இன்ஃபர்மேஷன். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் என்னது ஸ்பீச், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் என்னது எக்ஸ்பிரஷன், வரைகிறது, பெயிண்டிங்கு, கிராஃபிட்டி, பப்பட்ரி, சாண்ட் ஆர்ட்டு, இதெல்லாமே என்னது, இட்ஸ் நத்திங் பட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். தகவலை நான் என்ன பண்ணுறேன், வெளியே கடத்துகிறேன். அப்போது நான் இப்போ வந்து பேசுகிறேன் அல்லது நான் ஒரு ஒரு ஆர்ட் வரைகிறேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இயல்பா தகவலை வெளியே தள்ளுறேன். அப்போ அந்த தகவல் தெரியாமல் நான் என்ன பண்ண முடியாது, பேசவும் முடியாது, என் எண்ணத்தை வெளிப்படுத்தவும் முடியாது. கரெக்டா? அப்போது ரைட் டு இன்ஃபர்மேஷன், அப்போ அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமையும் எதுக்குள்ளே இருக்கு, இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே இருக்கு. இதான் யார் சொல்கிறா? சுப்ரீம் கோர்ட் சொல்கிறா. ஓகே. அப்போ இதை பேஸ் பண்ணி தான் பார்லிமெண்ட்டு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 அப்படிங்கிறத எனாக்ட் பண்ணாங்க. பார்லிமெண்ட் வந்து இதை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. கேன் அண்டர்ஸ்டாண்ட்?
ஸோ தகவல்களை அறிவதற்கான உரிமை எதற்குள்ளே இருக்குது? பேசுவதும் எண்ணத்தை வெளிப்படுத்துவதும் எண்ணத்தை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திர உரிமைக்குள்ளேயே புதைந்து இருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். அதே போல் இப்போ ரீசெண்டாக தட் இஸ் 2020 ஜான்வரியில் இந்த இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத முன்னாடி ஸ்டேட்டாக இருந்ததை இப்போ நம்ம மோடிஜி வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து யூனியன் டெரிட்டரியாக டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இப்போ லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி, காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணும் பொழுது என்ன பண்ணாங்க, இந்த ரெண்டு டெரிட்டரியிலையுமே கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டை ஃபுல்லாக வந்து பேன் பண்ணாங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா டு ஒரு ஒரு கர்ஃபியூ மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அதே போல் இப்போ பிரச்சனையாக ஒரு ஈஸியாக கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான, ஏன்னா தகவலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது இல்லையா? ஸோ சிங்கம் படத்தில் கூட சூர்யா சொல்லுவாப்பில் சரியா, ஸோ கம்யூனிகேஷனை கட் பண்ணோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, இந்த இன்டர்நெட் பேன் அப்படின்னு ஜம்மு காஷ்மீரில் கொண்டு வந்தபோது அப்போ இந்த ஜம்மு காஷ்மீர் சேர்ந்தவங்க அது சம்மந்தமாக என்னாச்சு, ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. தட் இஸ் ரைட் டு இன்டர்நெட். ஓகே, ஸோ ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா அப்படின்னு அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. என்னது அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் இன்டர்நெட் அஸ் அ மீடியம் டு எக்ஸ்பிரஸ் யுவர் தாட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், whereas right to access internet is not a fundamental right. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்டர்நெட்டை ஒரு மீடியமாக பயன்படுத்துறது எதுக்கு, உங்களுடைய எண்ணத்தையோ அல்லது உங்களுடைய தகவல்களையோ தெரிவிப்பதற்கு இன்டர்நெட்டை ஒரு மீடியமாக ஒரு பிளாட்ஃபார்மாக பயன்படுத்துறதுங்கிறது அடிப்படை உரிமை. ஓகே, ஆனால் இன்டர்நெட் வேணும் அப்படின்னு கேட்கறது அடிப்படை உரிமை கிடையாது. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். ஃபைன். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் ஃப்ரீடம் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறதும் எது இதுலக்குள்ள, பேசுவது மட்டுமா, பேசாமல் இருக்கிறதும் என்னது, ஒரு அடிப்படை உரிமை தான். நான் சொல்கிற ஒரு தான், ஸோ பேசுறது மட்டும் அடிப்படை உரிமை கிடையாது, பேசாமல் இருக்கிறதும் ஒரு அடிப்படை உரிமை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து வெளிப்பாடு வரும். பட் அவ்வளவு தேவையில்லை, இந்த இந்த கான்செப்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது போதும். இதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட், ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, அடுத்தது ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதம் ஏந்தாமல் ஒரு இடத்துல ஒன்று கூடுவதற்கான சுதந்திர உரிமை. ஓகே, அப்போ ஒரு இடத்துல ஆயுதம் ஏந்தாமல் ஒன்று கூடுவதற்கான சுதந்திர உரிமை. அப்போ ஒரு கெட் டுகெதர் நடு ரோட்ல நாலு பேர் சேர்ந்து ஒரு கேரம் போர்டு டேபிளை வச்சுக்கிட்டு விளையாடலாமா, எனக்கு உரிமை இருக்கு என்ன என்ன சொல்றாங்க, ஆயுதம் ஏந்தாமல் ஒரு இடத்துல ஒன்று கூடுவதற்கான சுதந்திர உரிமை. அப்போ நடு ரோடு ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் நடு ரோட்ல ஒரு டேபிளை போட்டு கேரம் போர்டை மேலே வச்சு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூட்டி சேரை போட்டு இப்படி உட்காந்து கேரம் ஆடலாமா, முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு உரிமையும் முழுமையானது கிடையாது, ஒரு தடையை மீறி இதை நாம் அனுபவிக்க முடியாது சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதுலேயுமே அதே மாதிரி தான், இட் ஷுட் நாட் டிஸ்டர்ப் யுவர் சாவரனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அஸ் வெல் அஸ் இட் ஷுட் நாட் டிஸ்டர்ப் த பப்ளிக் ஆர்டர் பொது ஒழுங்கு அஸ் வெல் அஸ் இட் ஷுட் நாட் காஸ் எனி டிஸ்டர்பன்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிராஃபிக். ஓகே, ஸோ டிராஃபிக் அப்படின்னே நீங்கள் வந்து டிராஃபிக்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா மூவ்மெண்ட்டுன்னு அர்த்தம் சரியா. ஸோ டிராஃபிக்னே நமக்கு டவார்னு ஃப்ரீயாக போயிட்டு தாட்டாக வர்றது டிராஃபிக் சிக்னலு அப்படி அந்த அந்த மாதிரினு அர்த்தம். இது வந்து டிராஃபிக்னு இந்த இடத்துல மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா மூவ்மெண்ட், மூவ்மெண்ட் இன் த சென்ஸ் இட் மேபி எ பீப்புள் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் எது வேணால் கூட இருக்கலாம் சரியா, சொல்கிறப்படி தான் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஸோ ஒரு இடத்துல ஆயுதம் ஏந்தாமல் ஒரு இடத்துல ஒன்று கூடுவதற்கான சுதந்திர உரிமை. ஓகே, அப்போ இந்த உரிமைக்குள்ள ரைட் டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கா, இல்லை. நான் சொல்கிறப்ப தான் ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைக்குன்னா என்னது, நான் வந்து செய்ய மாட்டேன்
இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்கு, அப்ப அந்த தொழிற்சாலைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே தொழிலாளர்கள் என்ன பண்ண முடியாது, ரோட்ல வந்து டவார்னு வந்து உட்காந்து ஒரு போராட்டம் பண்ண முடியாது. அப்ப அவங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து அடிப்படை உரிமை கிடையாது. ஏன்னா ரைட் டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஒரு சட்ட உரிமை. போராட்டம் செய்வது அப்படிங்கிறது என்னது, ஒரு பிளக்கார்டை பிடிச்சி போராட்டம் பண்றது அப்படிங்கிறது அடிப்படை உரிமை கிடையாது, அது ஒரு சட்ட உரிமை. நான் ஒரு போராட்டம் பண்றேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ போராட்டம் பண்ணுறீங்கன்னா அது எதுக்கு எதுக்கு தடையாக இருக்குது? இப்போ ரைட் டு ஸ்ட்ரைக்கு அப்படிங்கன்னா அது எதுக்கு தடையாக இருக்குது? டிராஃபிக்கு தடையாக இருக்குது, பப்ளிக் ஆர்டர் பொது ஒழுங்குக்கு தடையாக இருக்குது இல்லையா, சொல்கிறது அப்படிங்கிற போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், திட்டமிட்டு முன்கூட்டியே மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நீங்கள் பர்மிஷன் அனுமதியை பெறணும். அனுமதியை பெற்று போலீஸ் டீம் நீங்கள் பர்மிஷன் பெற்றதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய போராட்டத்தை நீங்கள் எடுத்து நடத்த முடியும். Can understand. So right to strike is not a fundamental right. Right to strike is a legal right. Okay. அதே போல் இப்போ நம்மளுடைய CRPC-லையும் குறிப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் 144. ஸோ 144 அப்படிங்கிறது ஊரடங்கு உத்தரவு, தடை, கர்ஃப்யூ. அதிலே பார்த்தீங்கன்னா சப் கிளாஸஸ் இருக்குது. அதிலே ஒரு விஷயம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஆயுதம் ஏந்தாமல் ஓகே 5 பேருக்கு மேலே ஒரு இடத்துல ஒன்று கூடியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஒரு அரசு அதிகாரி என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். யாரை கேள்வி கேட்கலாம், அந்த ஒன்று கூடியிருக்கிற நபர்கிட்ட கேள்வி கேட்கலாம். என்ன நான் என்ன இப்போ என்ன காரணத்துக்காக இங்கே நிற்கிறீங்க, என்ன காரணத்துக்காக இங்கே ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை நடத்துகிறீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், கேள்வி கேட்கலாம். அவங்க கேள்வி கேட்பதற்கான ஒரு அதிகாரம் அந்த அரசு அதிகாரிக்கு உண்டு. ஓகே, அதுக்கு அவர் யார்கிட்டையும் அனுமதியை வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறப்பதா ஓகே ஃபைன். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் இந்த ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன், அதாவது சங்கங்கள் அமைப்பதற்கான சுதந்திர உரிமை, அல்லது ஒரு ஐக்கியங்கள் அமைப்பதற்கான சுதந்திர உரிமை. ஸோ அசோசியேஷன் ஆர் யூனியன். ஓகே, ஸோ ஒரு தொழில் நிறுவனம் உருவாக்குவதற்கு 4 பேர் சேர்ந்து ஒரு தொழில் நிறுவனம் உருவாகுமா, சுதந்திர உரிமை. ஒரு அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு உருவாக்கலாம், சங்கம் யூனியன் உருவாக்கலாம், 4-5 பேர் சேர்ந்து உருவாக்கலாம். உருவாகிறதுக்கு தான் இங்கே உரிமை உண்டுனுடைய, அதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது, அதையும் நீங்கள் சுதந்திரமாக செய்ய முடியாது. நான் சொல்கிறப்பட தான், ஸோ ஒரு 4-5 பேர் சேர்ந்து இது ஒரு சங்கம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படின்னு என்ன பண்ணலாம், பேர் வச்சு இவர் தான் தலைவர், இவர் தான் பொருளாளர் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்குள்ளேயே ஒரு பதவிகளை கொடுத்து உருவாக்கிக்கலாம். ஆனால் உருவாக்குனதுக்கப்புறம் அது வந்து பதிவு பெற்றால் தான், அது பதிவு பெற்றால்தான் அவங்களுடைய செயல்பாடு என்னது அரசு அங்கீகரிக்க முடியும், இல்லைன்னா அரசால் அங்கீகரிக்க முடியாது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், என்னது ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்குறதுக்கு உள்ள ஒரு ஒரு யூனியனை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை உரிமை தான் உடைய, வேற என்ன கிடையாது, செயல்பாட்டுக்கான அடிப்படை உரிமை கிடையாது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட், ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதே போல் ஃப்ரீடம் டு ரிசைட் ஆர் செட்டில் எனிவேர் விதின் த டெரிட்டரி. இது ரெண்டும் ஓவர்லாப்பிங், ரெண்டும் ஒன்றோட ஒன்று. இப்போ நான் ஒரு இடத்துல போய் தங்கணும் அப்படின்னா கட்டாயம் என்ன ஆகணும், மூவ்மெண்ட் இருந்தால் தான் நான் அந்த இடத்துல போய் தங்க முடியும் கரெக்டாக. இப்போ நான் பூனேயில் போய் நான் வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா, மதுரையிலேருந்து பூனேக்கு போய் நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்வியஸாக நான் பூனேக்கு போனதுக்கப்புறம் தான் அங்கே போய் நான் ஸ்டே பண்ண முடியும். ஸோ அப்போ இது என்னது, ரெண்டுமே ஓவர்லாப்பிங். பட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விதின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்த இந்த ஆர்டிக்கல் டி அப்படிங்கிறது பேசுகிறதே முழுக்க முழுக்க இன்டர்னல் மூவ்மெண்ட். ஓகே, அதாவது இந்தியாவுக்குள்ளே சுதந்திரமாக போகிறதுக்கு தான், அவங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்தியாவுக்குள்ளே போகிறது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இந்தியா விட்டு வெளியே போகிறதுக்கான உரிமை இது கிடையாது. ஓகே, தட் இஸ் எக்ஸ்டர்னல் மூவ்மெண்ட். இந்தியன் டெரிட்டரியை விட்டு நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்களா, அது வந்து இதில் இதன் மூலமாக கிடையாது. ஸோ இது வந்து என்னது அப்படின்னா இன்டர்னல் மூவ்மெண்ட், இந்தியாவுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சுதந்திரத்தை தான் இது கொடுக்குது. ஓகே ஃபைன். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டே நான் நிறைய தடவை இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதுவும் என்னது, இட் இஸ் நாட் அப்சல்யூட், முழுமையானது கிடையாது. ஸோ இதுலேயும் நிறைய தடைகள் இருக்குது. ஓகே, ஸோ அதில் குறிப்பிட்டு சொல்ல போன தடை தான், ஒன்று பப்ளிக் ஆர்டர் பொது ஒழுங்கு, இன்னொன்று டிராஃபிக். ஓகே, தட் இஸ் இட் ஷுட் நாட் பி அகெயின்ஸ்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக்.
ஓகே. ஸோ பொதுமக்களினுடைய எண்ணத்திற்கு விரோதமாக உங்களுடைய மூமெண்ட் இருக்கக்கூடாது, பொது ஒழுங்குக்கு அகெயின்ஸ்டாக உங்களுடைய மூமெண்ட் இருக்கக்கூடாது. அதே சமயம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஷுட் நாட் டிஸ்டர்ப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ட்ரைபல் பாப்புலேஷன். ஸோ நீங்கள் உங்களுடைய நகருதல் அல்லது உங்களுடைய மூமெண்ட் ஆனது, உங்களுடைய நகருதல் என்பது பழங்குடியின மக்களினுடைய எண்ணத்தை, அவங்களுடைய கலாச்சாரத்தை பாதிக்கிற மாதிரியான ஒரு நகருதலாக இருக்கக்கூடாது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதே ரெஸ்ட்ரிக்ஷன் தான் எதுக்கும் வரும், இதுக்கும் வரும், ஃப்ரீடம் டு ரிசைட் ஆர் செட்டில் எனிவேர் வித்இன் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய எல்லைக்குள்ளே எங்கே வேணாலும் தங்கலாம். ஸோ இந்திய எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஸ்டேட் ஹைவே அப்படிங்கிறது இந்திய எல்லைக்குள்ளே தான் இருக்குது. அதுக்காக நடு ரோட்டில் டென்ட்டை போட்டு தங்க முடியுமா? முடியாது. பிகாஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் ஆர்டர், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக், இட் இஸ் அகெயின்ஸ்ட் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிராஃபிக். ஓகே, அதே போல் இப்போ நீங்கள் நடு காட்டில் போய் டென்ட்டை போட்டு நீங்கள் தங்க முடியுமா? முடியாது. பிகாஸ் இட் இஸ் அகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ட்ரைபல் பாப்புலேஷன். கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து தட் இஸ் பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா 2005 ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க மூமெண்ட்டில். அதுலேயும் குறிப்பு மூமெண்ட் அஸ் வெல் அஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுக்குமே என்னது அப்படின்னா, குறிப்பிட்டு என்ன அப்படின்னா, ஹெல்த் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை இந்த இடத்துல சொன்னாங்க. ஓகே, சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸும் அதே போல் ப்ராஸ்டியூட்ஸ், ஓகே, அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்க, ஸோ ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கிற பேஷண்ட்ஸ், அதே போல் யார் இப்போ விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள், இவங்க இவங்களுக்கு இந்த சுதந்திரம் பொருந்தாது. எதன் அடிப்படையில்? சுகாதாரம் என்ற அடிப்படையில், ஹெல்த்து அப்படிங்கிற ஆஸ்பெக்டில். கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோவிடையும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த ஹெல்த்துங்கிற ஆஸ்பெக்டில் நானும் என்ன ஆனேன், இப்போ 14 ஐ வாஸ் கெப்ட் குவாரண்டைன் வீட்டில். வீட்டிலே நான் என்ன, நானே தனிமைப்படுத்தி கொண்டு நான் இருந்தேன் 2 வாரமாக. நான் சொல்கிறது பார்த்தா, அப்போ என்னுடைய சுதந்திரம் என்னாச்சு, அந்த ஹெல்த்துங்கிற அடிப்படையில் இதாச்சு. ஓகே, பட் இன்னும் அது அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல, பட் எனிவே பாசிபிலிட்டி வில் கிவ். வேரஸ் இந்த 2005 கொடுத்த அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த கைட்லைன்ஸ், பர்டிகுலர்லி ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்க்கும் ப்ராஸ்டியூட்ஸ்னுடைய மூவ்மெண்ட் அஸ் வெல் அஸ் செட்டில்மெண்ட்டுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததை ரீசெண்டாக, தட் இஸ் 2019 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்ததை அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை என்ன பண்ணிக்கிட்டாங்க, வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் மெடிக்கல் டயக்னாசிஸ், ஸோ அவருடைய மருத்துவ விஷயங்களுக்காக அவர் வேறு வழியில் மூவ்மெண்ட் ஆகி தான் தீரணும். அப்போ அதை நம்ம ஏற்றுக்கு தானே ஆகணும். நான் சொல்கிற பொருள் தான். அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் கண்டேஜியஸ், காற்றின் மூலமாக பரவாது, இது தொத்து நோய் கிடையாது. ஓகே, அப்போ ஒரு உடல் ரீதியான ஒரு ரசாயன மாற்றத்தின் மூலமாக தான் என்ன ஆகுது, அது வந்து அந்த வைரஸ் வந்து டெவலப் ஆகுது, கரெக்டாக. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அந்த இதனால் இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டு, அதில் ஏற்படுத்தின ரெஸ்ட்ரிக்ஷனை 2019 சுப்ரீம் கோர்ட் அதை வாபஸ் வாங்கிக்கிச்சு. இது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஓகே, ஃபைன். லாஸ்ட்டாக இருக்கிறது ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் ஆர் பெர்ஃபார்ம் எனி ப்ரொஃபஷன், எந்த ஒரு தொழிலையும் சுதந்திரமாக செய்வதற்கான ஒரு சுதந்திர உரிமை. அப்போ எந்த ஒரு தொழில் அப்படின்னா, நான் குண்டு தயாரிக்கிற தொழில் செய்யலாமா, துப்பாக்கி தயாரிக்கிற தொழில் செய்யலாமா, அதெல்லாம் முடியாது. ஏன்னா அதுலேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, ஸ்டேட் சில தொழில்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா, தனக்குத்தானே வச்சுக்கலாம், அதான் மோனோபொலி. ஓகே, ஸோ அது மோனோபொலியை அதுவே பயன்படுத்தலாம், அதை வந்து பப்ளிக்குக்கு சாரி ப்ரைவேட்டுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாமல், பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை கருதி, செக்யூரிட்டி அஸ் வெல் அஸ் இன்டிகிரிட்டி ஆஃப் இந்தியா, இதை கருத்தில் கொண்டு சில குறிப்பிட்ட தொழில்களை தனக்குத்தானே இந்த அரசு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உருவாக்கி அதை தனக்கு தானே வச்சுக்கலாம். ஸோ த ஸ்டேட் கேன் மோனோபொலி சர்டன் ப்ரொஃபஷன்ஸ், ஓகே, ஆர் சர்டன் செக்டார்ஸ். அண்ட் த ரீசன் ஃபார் சச் மோனோபொலி, எது அந்த ரீசன் ஃபார் கிரியேட்டிங் அ மோனோபொலி இன் தோஸ் ப்ரொஃபஷன் ஆர் செக்டார்,
இருக்கேன், கெனாட் பி டிஸ்க்ளோஸ்ட், அது தேவையில்லை. ஸோ என்ன என்ன காரணத்துக்காக அரசு இந்த தொழிலை அதுவே வைத்திருக்கிறது என்ற காரணத்தை அரசு கட்டாயம் தெரிவிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா? கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ குண்டு தயாரிக்கிற தொழிலில் அரசு தான் வச்சுருக்குது, இதை நான் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு அரசு வந்து இதை வெளியில் என்ன என்ன காரணத்துக்காக நானே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அரசு கட்டாயம் மக்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே போல் அரசு நினைத்தால் இந்த ஸ்டேட் ஓகே கேன் ஆல்சோ மென்ஷன் அவுட் தட் வாட் ஆர் த ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் ஆர் வாட் ஆர் தி மினிமம் குவாலிஃபிகேஷன் நீடட் ஃபார் சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ். அதாவது இந்தந்த தொழில்களுக்கு அல்லது இந்தந்த வேலைகளுக்கு ஓகே என்ன தகுதி வேணும் அப்படிங்கிற விஷயத்தை அரசு நினைத்தால் நிர்ணயம் செய்யலாம். அதையும் யாரும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது. கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுக்குள்ளே இருக்குது? ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் ஆர் பெர்ஃபார்ம் எனி ப்ரொஃபஷன். ஸோ இதுதான் என்னது, இந்த ஆர்டிக்கல் 19. ஸோ இந்த ஆர்டிக்கல் 19 அப்படிங்கிறது எக்காரத்து கொண்டும் ரத்து செய்யப்பட மாட்டாது, இது எப்போவுமே இருக்கும். ஓகே எக்ஸப்ட் ஓகே த்ரூ த ப்ரொவிஷன் கிவன் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன். அதான் என்னது அப்படின்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ வென் நேஷ்னல் எமர்ஜென்சி தேசிய நெருக்கடி நிலை அமல்படுத்தப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த 19 கொடுத்துருக்கிற இந்த 6 சுதந்திர உரிமைகளும் தானாக ரத்தாகும். சரியா சொல்லப்படுதான். ஸோ தேசிய நெருக்கடி நிலை அமல்படுத்தப்படும் பொழுது, ஸோ தேசிய நெருக்கடி நிலைனா ஆர்டிக்கல் 352. ஸோ அந்த 352 பின்தொடர்ந்து ஆர்டிக்கல் 358 சஸ்பென்ஷன் ஆஃப் த 6 ஃப்ரீடம் ரைட்ஸ் கேரண்டீட் அண்டர் ஆர்டிக்கல் 19. ஓகே ஸோ 352 பிரகாரத்தில் 358 உயிர் பெற்று இந்த 19 கொடுத்துருக்கிற 6 சுதந்திர உரிமைகளும் தானாகவே ரத்தாகும். எப்போ? ஒன்லி டியூரிங் த டைம் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி, நல்ல தேசிய நெருக்கடி நிலை, அந்த ஒரு சமயத்தில் மட்டும்தான் இது ரத்தாகனுடைய, வேறு எந்த தருணத்துலேயும் இதை ரத்து செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கல் 19 வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். நீ அடுத்ததில் 20 மித்த ஆர்டிகல்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கிளாஸஸ்லேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. ஓகே ஸோ அதனால் பயந்துக்க வேணாம். உருவம் தான் எனக்கு அப்படி இருக்கும்னுடைய, மற்றபடி என்னுடைய நேச்சர் என்னுடைய ராப்போ அப்படிங்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்குது எதுனாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. ஓகே தேங்க்யூ.